காணாமல் போன செல்போன்கள் வந்த புகார்கள் அடிப்படையில் நம்ம சைபர் கிரைம் டீம் இப்போ வந்து 114 செல்போனை வந்து கண்டுபிடிச்சி அவங்க உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சோம். இதனுடைய மதிப்பு வந்து சுமார் 13 லட்சம் ரூபாய் இதனுடைய மதிப்பு. இதுவரை பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் டீம் 2 மாதம் ஆகுது அதை ஸ்டார்ட் பண்ணி, அதில் வந்து ஏற்கனவே ஒரு 53 கைபேசிகளை வந்து கண்டுபிடிச்சி உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். மொத்தம் வந்து 164 செல்போன்களை வந்து கண்டுபிடிச்சி உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்ன டேட் வரைக்கும் 117 பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்கோம். 117 இதுல எப்படின்னா ஒருத்தர் செல்போனை வந்து திருட்டு போய் அது கை மாறி போயிடும். தெரியாம அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க மேல நம்ம போய் கைது செய்து குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுல ஒன்றும் பயன் இல்லை. முதல்ல வந்து உரியவர்களுக்கு அவங்க பொருள் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அந்த மாதிரி குற்றவாளிகள் கிடைக்கும் போது அதிலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எதுக்கு இது ஒரு தடவை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். கடை இது வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வச்சுருக்கறதுனால எங்கே வாங்குறது இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை இந்த மாதிரி கடையில் வாங்குறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இதில் ஒன்றும் அரெஸ்ட் இல்லை. சம்பந்தப்பட்ட கடை யாருமே தெரியாம தானே வாங்குறாங்க. ஒரு மொத்தமாக வந்து வாங்குற மாதிரி இதில் வந்து ஒரு குரூப்பாக இயங்குற மாதிரி தெரியல. இண்டிவிஜுவலாக தெரியாமல் வாங்குறாங்க. சிலருக்கு வந்து தெரியாமல் போன்றதுனால அவங்கள வந்து நம்ம வந்து குற்ற நடவடிக்கைகளில் கொண்டு வர முடியல. சிலது வந்து காணாமல் போன செல்லும் இதில் நிறையா இருக்குது. கீழே விழுது, அதை எடுக்கிறாங்க, அவங்க தரவதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம மீட்டு கொடுக்கும்போது அவங்க மேலே வந்து குற்ற நடவடிக்கையை நம்ம எடுக்க முடியாது இல்லையா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி புகார் இல்லை. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. உங்கள் கவனத்துக்கு ஏதாவது வந்துருந்தா கொடுத்தீங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன். சரி சார், ரூரல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை சார்ந்த அந்த ஒரு நகர்ப்புகிறது கம்பாசமுத்திரம் அல்லது மற்றபடியான நகர்ப்புறங்கள் அங்கெல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சிசிடிவி காட்சிகளை அந்த கேமரா பொருத்துறோமா? நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம், இதுவரை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து 2000 கேமராவுக்கு மேலே இருக்குது. மாவட்டம் முழுக்க வந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன் இப்போ எல்லாம் வந்து நாங்கள் பொருத்திக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸில் வந்து நிறையா வந்து எல்லா மாவட்டம் முழுக்க எல்லா டவுன் பகுதிகளிலும் முதல்ல வைக்கிறோம். அடுத்து எங்கெங்கே குற்ற நிகழ்வுகளுக்கு வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அங்கே வந்து பொருத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.